என்ன ஒரே சிகரெட் வாசம் கிடக்கு, என்ன நடக்குது நம்மட ஏரியாவில்? என்ன துர, என்ன செய்வீங்க? எங்கெல்லாம் உங்களை தேடுற, எப்படி சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பாருங்க துரை, காசி பணம் இருக்குன்னு சொல்லி இப்படி காசி பணத்தை சிகரெட் அடிக்கிறதுக்காக செலவழிக்க ஆகுது, இப்படி விரயம் செய்ய விளங்குதா? அது இருக்கட்டும், என்ன விஷயம்? என்னத்துக்கு என்ன தேடுன, என்ன விஷயம்? அதான் துரை, உங்களோட கூட்டாளி ராசிக்குனானா, அவரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் இருந்திருக்காரு, அது மோசம் போயிட்டாரு. நேற்று இரவு இன்னைக்கு கொரோனா மையவாடிக்கு அடக்க ஸ்தலத்துக்கு வருங்குதா மையத்து, அப்படி அது சொன்னாங்க. நம்மட ராசிக்கு மோசம்? ஆமாம் துரை, ஐசியூல தான் இவர் இருந்த, இவரோட இருந்த எல்லாரும் காப்பாற்றப்பட்டுட்டாங்களா, எல்லாருக்கும் சரியாயிட்டு. ஆனால் ராசிக்கு நானாக, உங்களோட ராசிக்கு நானாக காப்பாற்ற முடியலையா, அந்த டாக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியா ப்ரோ, ஏன் டாக்டர் மாதிரி அப்படி சொன்னாங்க? என்ன துரை, எல்லாம் இந்த பாவப்பட்ட சிகரெட் படுத்துற பாடு. ஒரு நாளைக்கு ராசிக்கு நானாக்கு 30-40 சிகரெட் தேவைப்படும், உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப இதால நுரையீரல் ஏற்கனவே பலகீனமா இருந்திருக்கு, கொரோனா வந்ததோட நுரையீரல் முற்று முழுசா பாதிக்கப்பட்டுட்டா, அதோட அவரை காப்பாற்ற முடியலைன்னு சொல்லி டாக்டர் மாதிரி சொல்லி இருக்காங்க. கொரோனா வந்த ஆட்களுக்கு சிகரெட் வந்து ஒரு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, உயிருக்கு மிக மோசமான ஒரு நிலைமையை உண்டாக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமே. நான் போன வாரம் அதை வந்த மெசேஜை காட்டினேன், பிரிட்டன் ஆராய்ச்சியாளர்கள், பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் சிகரெட்டால மோசம் போனவரால் என்று நான் சொல்லணும், நம்ம ராசிக்கு நானாக. துரை, போன மாசம்தான் உங்களுக்கு கொரோனா வந்துச்சு இல்லையா, எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க